திருநெல்வேலி மாவட்டத்தின் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்ட 117 பேர் இதுவரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் தெரிவித்திருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 2018, 2019, 2020 ஆண்டுகளில் காணாமல் போன 114 செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவற்றின் மொத்த மதிப்பு சுமார் 13,08,797 ஆகும். மீட்கப்பட்ட செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்வு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் கலந்து கொண்டு செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 114 செல்போன்கள் மீட்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை யாரையும் கைது செய்யவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் செல்போன் விற்பனை கடைகளில் திருட்டு செல்போன்களை அடையாளம் காண்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்தார். மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் மணல் கடத்தல் முற்றிலும் தடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், இதுவரை திருநெல்வேலி மாவட்டத்தின் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட 117 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அத்தோடு குற்றங்களை தடுக்கும் வகையில் திருநெல்வேலி மாவட்டத்தின் பல்வேறு நகர்பகுதிகளில் இதுவரை 2,000 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும், மேலும் குற்ற சம்பவங்கள் நடைபெறும் இடங்களிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும் என்றும் தெரிவித்தார். திருடு போன மற்றும் காணாமல் போன செல்போன்கள் வந்த புகார்கள் அடிப்படையில் நம்ம சைபர் கிரைம் டீம் இப்போ வந்து 114 செல்போனை வந்து கண்டுபிடிச்சி அவங்க உரியவர்கள்ட்ட ஒப்படைச்சோம். இதனுடைய மதிப்பு வந்து சுமார் 13 லட்சம் ரூபாய் இதனுடைய மதிப்பு. இதுவரை பார்த்திங்கன்னா சைபர் கிரைம் டீம் 2 மாதம் ஆகுது அதை ஸ்டார்ட் பண்ணி, அதில் வந்து ஏற்கனவே ஒரு 53 கைபேசிகளை வந்து கண்டுபிடிச்சி உரியவர்கள்ட்ட ஒப்படைச்சிருக்கோம். மொத்தம் வந்து 164 செல்போன்களை வந்து கண்டுபிடிச்சி உரியவர்கள்ட்ட ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதுவரை இன்ன டேட் வரைக்கும் 117 பேருக்கு குண்டாஸ் போட்டிருக்கோம். 117 நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் எங்கள்கிட்ட வந்து 2,000 கேமராவுக்கு மேலே இருக்குது. மாவட்டம் முழுக்க வந்து எல்லாமே இன்ஸ்டாலேஷன் இப்போ எல்லாம் வந்து நாங்கள் பொருத்திக்கிட்டு இருக்கோம். இது இன்னும் ஒரு 15 டேஸ் ஆர் 20 டேஸில் வந்து நிறையா வந்து எல்லா மாவட்டம் முழுக்க எல்லா டவுன் பகுதிகளிலும் முதல்ல வைக்கிறதும், அடுத்து எங்கெங்கே குற்ற நிகழ்வுகளுக்கு வருதுன்னு நாங்கள் கண்டுபிடிச்சி அங்கே வந்து பொருத்தக்கூடிய வேலைகள் நடைபெற்று கொண்டு இருக்குது. ஸோ இது வரைக்கும் 2,000 இருக்குது எங்களுக்கு. ஸோ இன்னமும் மேலே கொண்டு நிறைய எல்லா இடத்துலையும் அதை கால்குலேட் எல்லா இடத்துலையுமே இப்போ இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். மக்கள் அதிக கூடும் இடம், குற்றங்கள் நடக்கும் இடம் எல்லாத்தையும் கவர் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் எப்படின்னா ஒருத்தர் செல்போனை வந்து திருட்டு போய் அது கை மாறி போயிடும். ஏன்னா அது தெரியாமல் அவங்க வாங்கி வச்சுருப்பாங்க. அவங்க மேலே நம்ம போய் கைது செய்து குற்ற நடவடிக்கை எடுக்கிறதுல ஒன்றும் பயன் இல்லை. முதல்ல வந்து உரியவர்களுக்கு அவங்க பொருள் கிடைக்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். இல்லை, அந்த மாதிரி குற்றவாளிகள் கிடைக்கும் போது அதிலும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். எதுக்கு இது ஒரு தடவை நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். கடை இது வந்து இண்டிவிஜுவலாக நிறைய பேர் வச்சுருக்கிறதுனால எங்கே வாங்குறது இதில் நிறையா டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இது இந்த மாதிரி கடையில் வாங்குறவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இல்லை, இதில் ஒன்றும் அரெஸ்ட் இல்லை. சம்மந்தப்பட்ட கடை யாருமே தெரியாமல் தானே வாங்குறாங்க. ஒரு மொத்தமாக வந்து வாங்குற மாதிரி இதில் வந்து ஒரு குரூப்பாக இயங்கின மாதிரி தெரியல. இண்டிவிஜுவலாக தெரியாமல் வாங்குறாங்க. சிலருக்கு வந்து தெரியாமல் போன்றதுனால அவங்கள வந்து நம்ம வந்து குற்ற நடவடிக்கைகளை கொண்டு வர முடியல. சிலது வந்து காணாமல் போன செல்லும் இதில் நிறையா இருக்குது. கீழே விழுது, அதை எடுக்கிறாங்க, அவங்க தரவுதெல்லாம் வச்சுருக்கிறாங்க, அதை நம்ம மீட்டு கொடுக்கும்போது அவங்க மேலே வந்து குற்ற நடவடிக்கையை நம்ம எடுக்க முடியாது இல்லையா.